ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் தமிழ் பெண்கள் சேனல். இன்றைக்கு நம்ம சேனலில் வந்து என்னோடய ஃபேவரட் ரெசிபி தேங்காய்ப்பால் சாதமும் மட்டன் கிரேவியும். ஸோ கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மட்டன் கிரேவி ரெசிபி வந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து மதியம் வச்சது. நான் இன்னைக்கு நைட்டு வந்து ரைஸ் வைக்கலான்னு போனப்போ சரி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த புலாவ் மாதிரி செஞ்சிடலாம், தேங்காய் பால் சாதம் செய்யலான்றதுக்காக செஞ்சேன். அதை நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து ஆயிலே சுத்தமாக ஆட் பண்ணலை, ஃபுல்லாகவே கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு அழகு அரிசி தான் நான் செய்ய போகிறேன். ஸோ நல்லா கீ ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஊற்றிட்டு பட்டை லவங்கம் கிராம்பு எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு போட்டிங்கன்னா போதும். ரொம்ப வந்து ஸ்பைஸ் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நமக்கு அந்த மட்டன் கிரேவிலேயே நல்லா ஸ்பைஸியாக இருக்கிறதுனால ரெண்டுமே ஓவர் ஸ்பைஸியாயிரும். அதனால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம், ஸோ ஒன்றரை வெங்காயம் அளவுக்கு வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், நல்லா மெலிஸ் மெலிஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு நம்ம நல்லா வதக்கலாம். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா வந்து ஃபுல்லாக வதங்கணும் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். இது உண்மையாகவே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு அந்த மட்டன் கிரேவியோட லிங்க் வந்து ஸ்க்ரீனில் மேலே வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த கிரேவி வீடியோவுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் லிங்க், உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். ஸோ வந்து வெங்காயம் நல்லா குக் ஆகட்டும், கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணுங்கள். இதில் நம்ம தக்காளி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இது வந்து நல்லா ஒரு ஒயிட் புலாவ் மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான் சின்ன ஸ்பூன் தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்பூனு, அதிலே ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது ஒரு டிப்ஸ் தான், அது நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்மியாக தான் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் வந்து ஒரு மீட்டோ அதாவது சிக்கனோ மட்டனோ இல்லைனா வந்து ஒரு காய்கறி எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல, வெறும் இந்த வெங்காயம் ரைஸ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் நிறைய இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஸ்மெல் ஓவராக அடிக்கும். ஏன்னா நமக்கு மீட்லாம் ஆட் பண்ணும் போது அதோடய வாசனையை குறைக்கிறதுக்காக நம்ம நிறைய இஞ்சி பூண்டு சேர்ப்போம். ஸோ வந்து ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து மொத்தம் நாலு கிளாஸ் தண்ணி, டூ ஒன்று டு டூன்ற ரேஷியோ தான். ஸோ நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இதில் ஒன்று வந்து திக்கான ஃபஸ்ட்டு பால், இன்னொன்று வந்து செகண்ட் ரெண்டாவது பால், கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கிறது. ஸோ வந்து ரெண்டு கிளாஸ்க்கு நாலு கிளாஸ் தண்ணி அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு உதிரு உதிராக ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வரும் இந்த தேங்காய் பால் சாதம். இதை மதுரை சைடில் தேங்காய் பால் பிரியாணின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஸ்மெல் போகணும், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக குக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு கை அளவுக்கு வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக வந்து பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கைப்பொடி அளவுக்கு போகணும், அதுக்கு மேலே தேவையில்லை. இது எல்லாமே வந்து நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சொல்கிறேன். நான் உங்களுக்கு அந்த தேங்காய் பால் ஊற்றுறேன் பார்த்தீங்களா, அதுதான் அந்த கிளாஸில் தான் நான் ரெண்டு கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கேன். ஸோ இது குக் ஆகட்டும். இது குக் ஆனோன்னா கொஞ்சம் நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். நான் இந்த வீடியோலேயே வந்து நான் உங்களுக்கு சிக்கன் கிரேவி ரெசிப்பியும் வந்து போடுறேன், செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெசிப்பியும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை இந்த ஸ்க்ரீன்லேயும் போடுறேன், நீங்கள் அதையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்த ரைஸை வந்து நல்லா உங்களுக்கு இப்போது உப்பு போட்டு வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு ரைஸை வந்து அது கூடயே போட்டு வதக்குங்க. ஏன்னா நீங்கள் ஒரு டூ மினிட்ஸ் இந்த நெய்யிலே வதக்கும் பொழுது ரைஸ் வந்து உதிர உதிராக நீட் நீட்டாக கிடைக்கும், ஃபுல்லாக உங்களுக்கு குழஞ்சி போகாமல். ஸோ அதனால் வந்து நீங்கள் புலாவ் செய்யும்பொழுது எப்போவுமே வந்து ரைஸை ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியோ இல்லை தேங்காய் பால் எதோ ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு, நான் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நீங்கள் விசில் மூணு விசில் வச்சுருங்க. மூணு விசில் போதும், கரெக்டாக இருக்கும், அதுக்கு மேலே வைக்காதீங்க. சில டைமில் வந்து சில அரிசி வந்து ரெண்டு விசில்லே வந்து உங்களுக்கு குக் ஆகிடும். இது மேலே வந்து அந்த தேங்காயோட கிரீஸ் தான் இருக்கும், மற்றபடி உள்ளே வந்து உங்களுக்கு உதிர உதிராக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரைஸ் எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குன்னு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சான்ஸே இருக்காது. நீங்கள் எப்போ சண்டேஸில் வந்து இந்த மாதிரி குழம்பு மதியம் வச்சிங்கன்னா ரைஸ் நீங்கள் நைட் ரெண்டு ரைஸ் தான் வைக்க போகிறேன்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு பதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இது ரொம்ப வேலையும் எடுக்காது உங்களுக்கு. விஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே இப்போலாம் வீட்டில் எல்லாரும் அரைச்சி வச்சிடுறோம். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி இதில் வந்து நீங்கள் சில டைம் புதினா கொத்தமல்லி இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட்டு இந்த நெய் தேங்காய் பால் அப்புறம் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலே அதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணிங்க, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது குயிக்காக செய்யலாம், உங்களுக்கு லஞ்ச் பேக்ஸ்க்கு இல்லைனா ஆஃபீஸ்க்கு போகிற நேரத்தில் கூட இதை நீங்கள் சீக்கிரமாக வந்து செஞ்சு கொடுத்துலாம். இது வெஜ் கிரேவியோட கூட சூப்பராகவே இருக்கும், பன்னீர் கிரேவி, வெஜ் கிரேவி இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் கூட இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த தேங்காய் பால் சாதம். இதில் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கொஞ்சம்
மிக்ஸ்டு வெஜிடேபிள் இந்த கேரட் பீன்ஸ் அதெல்லாம் கூட நீங்கள் வதக்கி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வேணும்னு நினச்சிக்கலாம், நீங்கள் வெஜிடேரியன் நீங்கள் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க. பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.